யார் உன்னை நேசித்தான் நேசி அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஜீசஸ் உன்னை நேசிக்கிறார். பிரைஸ் த லார்ட். என் அன்பு சின்ன பிள்ளா அருமையான கண்டுபிடிகள், நான் அடிக்கடி இந்த எஸ்டிசிஎஃப் ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் மூலமாக அந்த வில்லேஜ் பிள்ளை பார்க்க போவேன். ஸ்வீட்டாக உட்காந்துருக்கும், சின்ன சின்ன நண்டுகள் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு கவலையெல்லாம் மறந்துடும். ஒரு நேரம் கவலையை மறப்பேன், இன்னொரு நேரம் அதில் எளிமையான பிள்ளைகளையும் பார்ப்பேன். சில பிள்ளைகள் பிளைண்டாக இருக்கும், சில பிள்ளைகள் டிஃபண்டப்பாக இருக்கும், சில பிள்ளைகள் டிப்ரெஷனாக இருக்கும், பல பல பிரச்சனை பிள்ளைகள் இருக்குது. இருந்தால் கூட அவனு கூட நம்ம சிரித்து அள வைக்க மாட்டேன், போராட பண்ண மாட்டேன். அவங்கள சிரித்து கவலை மறக்க வச்சு அதே இடத்துல அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன், மாறணும்னு சொல்லி கொடுப்பேன், எப்படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எக்கார்ட்டும் அவங்களை ஜாதி இப்படி கேட்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் பிள்ளைகளும் ஒன்று தான், கருப்பு ஒன்று தான், வெள்ளை ஒன்று தான், ஒரு உடல் விலையின் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். என்னுடைய அன்பு அந்த பிள்ளைகளை தோடும், செல்லம்மா தாத்தா தாத்தான்னு சொல்லும். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன ஆதங்கம் தெரியுமா, இந்த பிள்ளைகள் எப்படி வளரும், இந்த பிள்ளைகள் எப்படி மாறலில் படிப்பில் வாழ்க்கையில் மேலே வருவாங்க. அந்த பிள்ளையுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவமாக இருக்கும், அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை அவனுடைய கடுமையான வேதத்தை குடித்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அவனுக்கு கவனிக்க கூட ஆள் இருக்காது. ஏதோ இப்போ நம்ம கவர்மெண்ட் காலை உணவு தருது, மத்தியானம் உணவு தருது, இருந்தால் நம்ம அவங்கள பட்டினியாக போட்டு கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கும். இப்போ கூட முன்னொரு பிள்ளைகளுக்கு நான் பர்த்டே ஃபீஸ்ட் வச்சுட்டு தான் வரேன், சரியா? ஸோ அருமையான பிள்ளைகள் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை. எப்படின்னா பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளரும், அதுதான் முக்கியம். பிள்ளைகள் மேலாவது தன்னுடைய பெற்றோரை மதிக்குது, ஆனால் தாயை அதிகமாக மதிக்கணும். கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்கான் இல்லையா, தாய் மதிக்கணும். அப்பா சொல்கிற ஆலோசனையை கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆலோசனை முக்கியம். கர்த்தர் தகப்பன் தாயை கொடுத்தது நம்ம எல்லாம் அக்கறைக்காக கொடுத்துருக்காங்க. நீ லேட்டாக வந்தால் கண்டிப்பாக தாய் கேட்கும், பொம்பளை பிள்ளை லேட்டாக வந்தால். ஏன் லேட்டாக வந்தால் கேட்குன்னா அக்கறையில் கேட்கும், என்னாச்சோ பொம்பளை பிள்ளையாச்சோ ஏதாச்சோ. அதை நீ புரிஞ்சிடாமல் எப்போ பாரு எளிமையில் கேள்வி கேட்கணுமா, நான் எங்கே போனேன், எங்கே வந்து கேட்கணுமா அப்படின்னு திட்டக்கூடாது. அப்பா உன்னை கண்டிக்கிறாருன்னா சரிங்கப்பா சாரிப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். விசுவாசத்தை வளரணும். தீமோத்தேயு வளர்ந்த மாதிரி தீமோத்தேயு பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:12 வளர்ச்சியில் ஆவியில் அன்பில் விசுவாசத்தில் கற்பில் புத்தி சொல்கிறத அவ்வளோ இயேசுப்பா பாருங்கள், இயேசுப்பா Luke 2:40-51 வளர்த்தியில் ஞானத்தில் தேவக்கிருபையில் மனுஷர் தயவில் அன்பில் எல்லாவற்றையும் வளர்ந்தார். ஸோ இப்படி தான் பிள்ளைகள் வளரணும். நீங்கள் வளராமல் இருக்கக்கூடாதுண்ணா, சின்ன பிள்ளையாக பார்த்தா சொல்லு எப்படா ஏன் வளராமல் இருக்கேன் அப்படின்னு ப்ரோட்டீன் விட்டமின் இதெல்லாம் கொடுப்போம். அந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்கேற்ற இதை நான் பார்ப்பேன். யாரோட பிள்ளை ஸ்கின்னும் ட்ரையாக இருக்கக்கூடாது, ஸோ அதுக்கேற்ற கிரீம் இடையே கொடுப்பேன். ஸோ அந்த பிள்ளை நல்லா படித்து ஒழுக்கத்தில் வரும்போது பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ அந்த பிள்ளை சொல்லி கொடுத்து அவனை மேலே கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் யோசிக்கணும், சின்ன பிள்ளைகளாக யார் உன்னை நேசித்தா நேசி அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஜீசஸ் உன்னை நேசிக்கிறார். Mark 10:16 பாருங்கள், ஜீசஸ் அனைத்து கொண்டு சின்ன பிள்ளைகளை கொடுத்தார், முத்தமிட்டார். இந்த பிள்ளைகளுக்கு இடல் உண்டாக்காதீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். இந்த பிள்ளை வளர்க்குற பெற்றோர் வளர்க்குற கார்டியன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிள்ளைக்கு கெட்ட காரியங்களை சொல்லக்கூடாது, பிள்ளைகள் நல்ல தரமுறை போகிறதை கேட்கணும். தாவீதை பற்றி வேறு என்ன சொல்ல பாருங்கள், 1 Samuel 16:18 அவன் வாசிப்பு தேர்ந்தவன். நியூட்டன் வாசிப்பு, நியூட்டன் வயலின் ரொம்ப பிடிக்கும், வயலின் வாசிப்பார். ஒரு நாள் ஆப்பிள் பழ தோட்டத்தில் போய் உட்காரும்போது வயலின் வாசிட்டு புயிர் புயசை கண்டுபிடிச்சார், பெரிய விஞ்ஞானியாக மாறும். ஸோ போர் அடிக்குன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கற்றுடணும். பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தரவன் கூட இருக்கிறார். இதான் சாட்சி. யோபு பாருங்கள், உத்தமன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து தீமையிட்டு விலகினவன்,
யோபு 1:1-8, 2-3. யோபு இன்னொரு காரியமே சொல்ல பாருங்கள், 31:14-20. சிறு வயதிலிருந்தே எளியவர்களும் அநாதைகளும் என்னோடு உணவை பகிர்ந்து கொண்டார். அதுதாங்க சாட்சி. நாங்கள் கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே எத்தனை அநாதை வளர்த்துருக்கோம் தெரியுமா? என் சொந்த காசை இவங்களுக்காகவே நான் உழைப்பேன். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் கொடுப்போம். நான் என்னோடய ஓன் கிளினிக் வச்சுருந்தேன், நிறைய சம்பாதிச்சு எல்லாமே பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் எங்கள் கூடவே வளரும். ஆனால் நான் வளர்ந்த இடத்துல அப்படி கிடையாது. அநாதைகளுக்கு தனியாக, மற்றவங்க தனியாக, அது ஓர வந்துச்சேன். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கு நீங்கள் யோகா போல் மாறுவீங்களா? கடைசியாக சாமுவேல போல் இயேசுபட பேசிகிட்டு இருக்கணும். சாமுவேல் இயேசுபாடு பேசினான். அவன் சொன்ன இந்த தெற்கிற வார்த்தையும் தவறில்லை. ஜெயிப்போம்மா. அன்பின் கர்த்தாவை, என் அன்பு பிள்ளைகள் இயேசுப்பா போல், திமுத்தையை போல், சாமுவேலை போல், யோபா போல், தாவீதை போல வளரும்படிக்கு செய், ஈசாக்கு போல வளரும்படிக்கு செய், திமுத்தையை போல வளரும்படிக்கு செய். அவளை கெடுக்கிற எல்லா காரியத்தை அப்புறப்படுத்தும். இப்படி இருக்கிற மனசை தூண்டி அதை கெட்ட காரியம் அதை பண்ணக்கூடாது. கெட்ட வார்த்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா லவ் பண்ணிட்டுருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் பிள்ளைகள் சொல்லித்தாரும். இதன் மூலம் பிள்ளையுடைய ஞானம் பெருகட்டும், பிள்ளையுடைய குணம் நல்ல குணமாக மாறட்டும். வருங்காலத்தில் பிள்ளைகள் நமக்கு ஒரு பெரிய தனிதரும் மரங்களாய் விளங்கட்டும், பெரிய ஒரு பில்லஸ் தேசத்தில் பில்லஸாய் மாறட்டும். உம் அரசாதம் கூடும். பிள்ளைகளுடைய எல்லா அக்கிரமும் பாவங்கள் தப்பொழி மன்னித்தாலும் இயேசுன்றதால் கழுவும். பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.